வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஒரு ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் சாம்பார். பொதுவா சாம்பார் செய்யறதுக்கு வெறும் சாம்பார் பொடி தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆனா இந்த சாம்பார்ல நாம ஃப்ரெஷா ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து தேங்காயோட சேர்த்து அரைச்சு இதுல சேர்க்க போறோம். இத பொதுவா சவுத் இந்தியால அரைச்சு விட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஆத்தென்டிக் சாம்பார் டிஷ். இந்த சாம்பாருக்கு வந்து நீங்க ஜெனரலா சீசனல் வெஜிடபிள்ஸ் லைக் பூசணிக்கா இல்லைனா முள்ளங்கி அப்புறம் முருங்கக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து இந்த சாம்பார் செய்யலாம். இதில் ஒரு மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருடைய ஹைலைட்டே வந்து ஹீரோ ஆஃப் த டிஷ் வந்து சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷலாட்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு பண்ண போகிற சாம்பாரில் நான் வந்து சின்ன வெங்காயமும் முருங்கக்காவும் சேர்த்து அரைச்சி விட்ட சாம்பார் செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து முருங்கைக்காய் நம்ம சேர்க்க போகிறோம். முருங்கைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து நிறைய அயர்ன் அண்ட் கால்சியம் விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பொதுவாக அனிமிக்காக இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் வந்து முருங்கைக்காய் நிறைய சாப்பிட்டா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது நல்ல டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ முருங்கைக்காவுடைய டேஸ்ட் வந்து சாம்பாரில் வந்து அது ஒரு ரொம்ப தூக்கலாக இருக்கும். அண்ட் இந்த சாம்பாருடைய ஹைலைட் அப்படின்னு சொன்னான்னா இந்த சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் தான். ஸோ இந்த அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அரைச்சி விட்ட சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, நல்லா கிளீன் பண்ணி உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு முருங்கைக்காவை எடுத்து 2 இன்ச் பீசஸாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை நல்லா சுடு தண்ணியில் கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்ல ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தரைக்க நமக்கு கொஞ்சம் பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1¼ டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 8-10 காஞ்ச மிளகாய், துருவன தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்து அதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சு ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பொடியா நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் ஜாகரி வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் நம்ம வறுத்து அரைச்சோம்னா அது இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1-2 சின்ன பெருங்காய கட்டி நான் சேர்த்துருக்கேன். பெருங்காய தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்க. கேஸை சிம்மில் வச்சு நல்லா ஸ்லோவாக வறுத்தெடுங்க, அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்க்குறோம். தனியா நல்ல பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் அதுல 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு அதை நல்லா கிளறி கொடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்லோவாக நல்லா ஃப்ரை ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மசாலாவுடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதோடைய அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க, ஏன்னா வெந்தயம் வந்து ஒரு கசப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். இது அந்த ஃப்ளேவருக்கும் அந்த வாசனைக்கும் ஆக தான் நம்ம இந்த வெந்தயம் சேர்த்துக்கிறோம். ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க.
இப்போ இதுல 8ல இருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். எனக்கு காரம் ಜಾಸ್ತಿ தேவை அப்படிங்கறனால நான் அவ்வளவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா தேவை அப்படினா நீங்க ஒரு 5ல இருந்து 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்க போறோம். இந்த வறுத்த ஒரு மிக்ஸ்சரை வந்து நீங்க அரைச்சிட்டு அதை வந்து ಜಾಸ್ತಿ இருந்ததுனா நீங்க ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 1ல இருந்து 2 நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நாள் அதை வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில். எனக்கு பொதுவாக அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. ஸோ தேவையான அளவு மட்டும்தான் நான் அரைச்சிப்பேன். பட் சப்போஸ் உங்களுக்கு கூடுதல்னு நீங்கள் தோணுச்சுன்னா 1 to 2 days வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக அரைச்சி யூஸ் பண்ண போகிறதுனால இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். பொதுவாகவே சின்ன வெங்காயம் அந்த ஷலாட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு இனிப்பு சுவை வந்து அது கொடுக்கும். ஸோ அதையும் இதோடு சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கிறதுனால அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ நல்லா வறுத்துட்டோம். இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு பேஸ்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீன் டைம் அது ஆறுறதுக்குள்ளே ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி அதில் 1 tablespoon தேங்காய் எண்ணெயும் 1 tablespoon நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதும் அதில் நாம் உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஷலாட்ஸை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். தேவைன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கே அந்த வாசனை தெரியும். அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிளம்பும். அது வரைக்கும் அது நல்லா வறுத்துக்கும். பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துப்போம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மிக்சருக்கு தேவையான மஞ்சள் பொடி, சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை நல்லா குக் பண்ணி விடுங்க. அந்த டாமரின் வாட்டர் நல்லா கொதிச்சு வரும்போது அதுக்குள்ள அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணும். ஒரு கொதி வந்தோடனே இதில் 1 teaspoon சாம்பார் பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வீட்டில் இருக்கோம் இல்லை ரெடிமேடாக கடையிலேருந்து வாங்கி வச்சுருப்பீங்க, அதை சேர்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மிக்சர் ஆறிடுச்சு. அதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அதை ட்ரையாக ஒரு 2 தடவை திருப்பிடுங்க. பார்த்தீங்களா, அது நல்லா பொடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அதில் தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்டாக நாம் அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து அது ஒரு திக் பேஸ்டாக அரைச்சி வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதை நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படின்னா அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு வத்தி அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 4 tablespoon பருப்பு எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக இல்லாமல் லம்ஸாக இல்லாமல் அதை நல்லா கிளறி விட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சீசனிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து சீசனிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. சீசனிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுறோம். அது நல்லா கொதிஞ்சு மேலே அப்படியே பதஞ்சு வரும். அப்படி வரும்போது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன மார்பிள் சைஸுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோடய ஏர்லியர் வீடியோஸில் சொன்ன மாதிரி புளித்தண்ணி யூஸ் பண்ணி எந்த டிஷ் செஞ்சாலும் அதில் ஒரு துளி வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வெள்ளத்தையும் சேர்த்து இதை நல்லா கிளறிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இறக்கிறதுக்கு முன்னால இதுல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அதை கிளறிட்டு ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ தாளிக்க போறோம். பொதுவா நான் நெய்ல தாளிச்சு கொட்டுவேன், ஏன்னா அது சாம்பாருக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதுல கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதுல ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை சாம்பாரோட சேர்த்துருங்க. கார்னிஷுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மேல தூவிடுங்க. சுவையான அரைச்சு விட்ட சாம்பார் தயார். இதை நீங்க ஒரு நல்ல பொரியலோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல சாதம் வடிச்சு வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதமா வெறும் வத்தல் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனல்ல வர ரெசிபிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.